ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிஜிஎம்மேன் 1 இயர் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் சொன்னேன் பிஜிஎம்மேன் ஹீரோ தினுக்சனை பற்றி ஒரு சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறையா இருக்குது. அது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலான் இருக்கேன். அவனை பற்றி பெஸ்ட்டாக சொல்லணும்னா, நம்மளுக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது அவன் தான். அவன்ட ஐஃபோனில் தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் நிறையா படங்கள் எடுத்திருக்கோம். அவனோட ஐஃபோனில் தான் அவன் கேட்ட கைக்கு கொண்டாந்து கொடுத்து மச்சான் ஆகிட்டா அப்படின்னு தருவான். ஸ்டோரேஜ் எல்லாம் கூடிடும், என்னால் அந்த ஃபோனே காலி ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் எல்லாம் கூடி இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்களும் அந்த ஃபோனை தான் படம்லாம் எடுப்போம். இப்படி நம்மளுக்கு உதவி பண்ணுறவனுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அப்போ நான் அவனுக்கு ஒரு ஹீரோ மச்சான் ஒரு படத்தில் ஹீரோவாக நடி அப்படி அப்படின்னு சொல்லேன். அவனும் சரின்னு சொன்னான். அந்த படம் வந்து பெஸ்ட்டு அவனை நான் கொடுத்த படம் எலவன்னு ஒரு படம். ஒன்று அந்த படம் வந்து லவ் மூட் படம். இந்த ஃபஸ்ட் டைம் நான் லவ் மூட் படம் பண்ணவே இல்லை. லவ் ஸ்டோரி ஒன்று அது பண்ணுறதுக்கு பிளான்லாம் பண்ணி வச்சு சொல்லப்போனால் ஒரு ஃபெஸ்ட் லுக்கெலாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி இப்போ ஷூட்டிங்காக நாங்கள் நானுவே போன கைக்கு ஒரு சின்ன சீன் ஒன்று ரொமான்ஸாக அந்த காதலை நினச்சி நடக்கணும். அதுதான் ஃபெஸ்ட் ஷூட். அப்போ நடக்க சொல்கிறதுக்கு நானும் சரி மச்சான் நட அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு நடைய போட்டான். அந்த நடைய பார்த்தது அந்த படம் கேன்சல் பண்ணிட்டேன்னா, இல்லை வேணாம் மச்சான் வேற ஒரு ஹீரோ போட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவோம், உனக்கு இந்த படம் செட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு விலகிருச்சு அது செட் ஆகலை அப்படின்னு. அப்போ நாங்கள் போனோம், ஏற்கனவே இன்னொரு படம் ஸ்டோரி ரெடி பண்ணி தான் போனோம். நானும் அவனுக்கு ஏன்னா ரெண்டு படம் ஷூட் போனோம். அதில் ஒரு படம் கேன்சல் ஆகிட்டு இன்னொரு படம் தான் 1000 ருபீஸ். அதில் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்தோம். எலவன் படம் அப்படியே பிரேக், அப்படியே ட்ரப்பில் தான் இருக்குது, அது வரவே இல்லை. அப்புறம் பனிஷ்மெண்ட் பேப்பர், பேப்பருக்கு அப்புறம் பிஜிஎம்மேன்னு சொன்ன கைக்கு சூப்பர் ஹீரோ படம். அப்போ தினுக்சன் என்கிட்ட கேட்டிருந்ததுனால சரி நடி அப்படின்னு சொன்னோம். நடின்னு சொல்லும்போது ஓகே இப்போ எல்லாம் ரெடி, கதையும் ரெடி, ஸ்டோரியும் ரெடி, வில்லன் நானும் ரெடி, அவள் படமே ஃபுல்லாக ரெடி, என்னென்ன காஸ்டியூம் யார் கேமரா பண்ண போகிறா, இந்த படத்துக்கு நாங்கள் வந்து கேமரா தான் ஒழுங்காக பண்ணணும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு நாங்களே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அப்படி இருக்கும்போது சரி இப்போ ஷூட் பண்ணுறதுக்காக நல்லூர் கோவில் முழுக்க படம் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அன்றைக்கி வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸ், சரி படத்தை பண்ணுவோம், தினுஷன் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு எனக்கு. சஞ்சு இனோக் சஞ்சுவனுக்கு இருந்துச்சு, அவன் தான் சினிமா ஃபோட்டோகிராஃபி கேமராமேன். அவன் ஃபுல்லாக எல்லாத்தையும் செட் பண்ணான். செட் பண்ணிட்டு சரி இப்போ டைலாக் சொல்லணும், அல்ல சின்ன ஒரு டைலாக், சரி நான் வாரேன் அப்படின்னு ஃபோனில் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக், அந்த டைலாக்கு மச்சான் நீ சொல்லு அப்படின்னு ஒரு திமுறா சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேடான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஒன்றாச்சு. இவனும் ரெடி நடித்தான். அவன் நடிக்கிற நடிப்பை லைவாக நாங்கள் பார்த்தோம். சரி நான் வாரேன் அந்த டைலாக் அவன் சொன்னான். சொன்ன கைக்கு 100% இருந்த கான்ஃபிடென்ட் 0%க்கு போயிருச்சு எனக்கு. டே இவனை வச்சு எப்படிடா சூப்பர் ஹீரோ படம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அப்படியே வந்துடுச்சு. நீ சொல்கிறீங்க அந்த இனோக் செஞ்சவன் கேமரா பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்னை பார்த்துட்டு டே இவனை வச்சு எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்குற லுக்கோட கொடுத்தான். இப்போ எனக்கும் வேறு வழி இல்லை, சரி நானும் போயிட்டு சரி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு திரும்ப சொல்லி கொடுத்தேன். அந்த டேக் மட்டும் ஒரு 5 வாட்டி போயிருக்கும். அப்போ 5 வாட்டி அந்த டேக் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு அடியாக அவன் மூஞ்சில் அந்த முறப்பை நாங்கள் கண்டுட்டோம். ஆ ஓகே ஓகே டேக் ஓகே அப்படின்னு, சரி ஓகே அப்படின்னு. இப்போ அவனுக்கு நான் சொன்னேன் கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு அவனும் சரிடா சரிடா சொன்னான். அப்புறம் முடிஞ்சு பார்த்தா இப்போ கேங் ஃபைட் அடுத்து நாங்கள் ஷூட் பண்ணோம். கேங் ஃபைட் தான் இப்போ நாங்கள் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே 1000 ருபீஸ் ஃபைட் சீன். அப்புறம் கேங் ஃபைட் இப்போ நாங்களும் அதில் பழக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு ஃபைட்ஸ் பெருசாக எடுக்க தெரியாது. அன்றைக்கி நாங்களும் சரி இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு பிளானில் இருந்தோம். நம்மளோட கேங் எல்லோரும் வந்தாங்க. கேங் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேயே வேலையை காமிச்சிட்டான். வேறு வழி இல்லை, அந்த ஃபைட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறோன்னா ஃபுல் எஃபெக்ட்ஸில் பிளேராக தான் போகும். அதுக்கான காரணமும் அது ஃபைட்டில் அவர் கொடுத்த எஃபெக்ட் தான். அப்போ நிறைய பேர் கேட்டீங்க ஏன் பிளேயராக போச்சு அப்படின்னு, அது அவர் கொடுத்த எஃபெக்டில் தான். இப்போ சரி வராது என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஃபைட்டும் சரி ஓகே. மற்ற சர மித்துனெல்லாம் வேறு லெவலில் பின்னுறாரு ஹீரோ. அவனை கொஞ்சம்
அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஹீரோக்கு சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் படத்தை பாரு, ஃபைட் படங்களை பாரு, கை கால நல்லா இடிச்சு அடிக்கிற மாதிரி இதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரும் மண்டே ஆகிட்டு ஆகிட்டு சரி சரி நான் பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் பில்டிங் ஃபைட், பில்டிங் ஃபைட் தான் அடுத்து நாங்கள் எடுத்தோம். பில்டிங் ஃபைட் சீனில் எனக்கும் அவங்க தான் ஃபைட் சீன் நடக்குது. இப்போ நான் அவனை ஆக்ட் பண்ணுறேன், இப்போ எனக்கு நான் ஃபைட் சொல்லிக் கொடுக்க இயலா. அது சொல்லிக் கொடுத்தது சஞ்சு தான். அப்போ அவன் சொல்லிக் கொடுக்கும்போது சஞ்சு வேறு லெவல். அல்ல தினுக்சன் ஆகணும்னு, தினுக்சன்ட்டு ஒரு ஆக்டர், தினுக்சன் வந்து நான் என்னை ஃப்ரெண்ட் ஆகின பார்க்கல, ஒரு ஆக்டர் ஆகின பார்த்தேன். அந்த படத்தில் அந்த சீனில் அவன் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ தான் எனக்கும் புரிஞ்சிச்சு, பாமாயணம் இவன் வந்து பெஸ்ட்டாக நம்மளோட படங்களில் பார்ட்னரில் தான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் கேமரா முழுக்க பெருசாக கேரக்டர்ஸ் பண்ணிடல. அப்போ இவன் இதுண்டு அப்படின்ற புத படம் பரவாயில்ல, பெஸ்ட்டாக எப்படி தான் இருக்கும். இப்போ ஓகே ஆகிட்டான், இப்போ கேமராக்கு எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது ஓகே. அந்த பில்டிங் ஃபைட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேறு லெவலில் நடிக்கிறான். நான் சொல்கிற சீன் சரி சரி இப்படி தான் நடிக்கணும், சரி நடிக்கிறேன் இப்படி தான் நடிக்கணும்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிட்டா பொடியே பொடியின் ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் அந்த ஹீரோக்கான தகுதி, பிஜிஎம்மேனுக்கான தகுதி 100% அவன்கிட்ட இருந்துச்சு. எனக்கு கூட ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அடுத்து இப்போ நான் எடிட் பண்ண சாஃப்ட்வேரில் உட்காந்து எடிட் பண்ணுவேன், எடிட் பண்ணக்குள்ளே பிஜிஎம்மேன போட்டுக்குள்ளே பக்காவாக இருந்துச்சு. அடுத்தடுத்த ஃபைட் சீன், அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாம் சும்மா ரியாலிட்டியாக வேறு லெவலில் படம் ஃபுல்லாக நடித்து கொடுத்தான். அப்புறம் நிறைய பேருக்கு இவனை வச்சு எப்படிடா படம் பண்ண போகிறோம், எப்படி நான் பண்ண போகிறோம்னு டவுட் இருந்துச்சு. ஆனாலும் படம் வேறு லெவலில் பண்ணி தந்தான். இவனுக்குள்ளே ஒரு ஆக்டர் இருக்கிறான் அப்படின்னு நம்பி தான் அவனுக்கு நான் நான் வாழ்வேன்னு இன்னொரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் அவன் வேறு லெவலில் பின் எடுத்துட்டான். பிஜிஎம்மேன் பாட்டுக்கும் கதை ரெடி ஆகிட்டு இருக்கு, பிஜிஎம்மேன் பாட்டும் ரெடி ஆகிட்டு வந்துடும். நீங்கள் தினுக்சனை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப வேறு. தனுஷ் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் அவரை பார்த்து எல்லோரும் சிரித்தாங்க, ஆனால் வேறு லெவலில் அவர் இப்போ இருக்கார். அந்த மாதிரி தான் நம்ம பிஜிஎம்மேன் தினுக்சனும் ஸ்டார்டிங்கில் யாருன்னாயுவேன் அப்படின்னு நாங்களே சொல்லி சொல்லலே, நாங்களே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவனை ஆக்கணும். ஆனாலும் அவனுக்குள்ள நம்பிக்கை, நான் நடிக்கிறேன் நான் நடிப்பேன் அப்படி ஒரு நம்பிக்கை அவனால தான் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேறு லெவலில் பிஜிஎம்மேன் நான்கு வாழ்வின் ரெண்டும் வேறு லெவல் லீட். ரெண்டு படமும் சும்மா பிச்சு மேஞ்சிட்டான். அவனை வச்சு இன்னும் நிறைய படம் பண்ணணும். அவன் கண்டிப்பாக மலேசியாவில் வந்த கைக்கு பிஜிஎம்மேன் பார்ட் 2 எடுப்போம். அதுக்கான ஸ்டோரியும் ரெடி ஆகிட்டா இருக்கு. நாங்கள் பிஜிஎம்மேனுக்கு மச்சான் அவனை நீ வந்து கண்டிப்பாக வா, உனக்கான படம் இங்கே நிறையாவே இருக்குது, உனக்கான சான்ஸ், உனக்கான டிரெக்டரும் நான் தான், நானும் வச்சு வேறு லெவலில் நிறைய படம் பண்ணுவேன். தேங்க்யூ தினுக்சன், பிஜிஎம்மேன் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து கேங் ஃபைட். அது நான் வேறொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த கேங் ஃபைட்டில் நாங்கள் பட்ட பாடு இருக்கேன், அந்த பாடுகளை நீங்கள் கேட்கணுமா ஆர்வமாக இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அந்த கேங் ஃபைட் உருவான விதத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.